அகிலம் சுழல்வது அறியாமல் அகமும் புறமும் ஓய்வெடுக்கும் ஒரு நிலை தூக்கம். அமைதி நிலையின் முன்னோடி தூக்கம். சுவாச அறைகள் சுருங்கி விரிந்து விளையாடும் ஓர் சுவாரஸ்யம் நிறைந்த இறப்பு நம் தூக்கம். கட்டாந்தரையில் வரும் தூக்கம், கயிற்று கட்டலில் கன நேரத்தில் வரும் தூக்கம், பாய் வேப்பில் வரும் தூக்கம். அத்தூக்கத்தை சிலர் விற்று கொண்டு இருக்கிறார்கள் பணத்திற்காக, சிலர் வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் பணம் கொடுத்து. மனிதனின் மனதை கட்டுப்படுத்த, கெட்ட எண்ணங்களை சீர்படுத்த, கோபம் ஆத்திரத்தை குறைக்க இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு செயல் தூக்கம். மனிதன் உழைப்பதே ஒருவளை சோற்றுக்கும் இரவு நல்ல உறக்கத்திற்கும் தான். சோறு கிடைத்து விட்டது, நல்ல உறக்கம். தூக்கத்தை நீங்கள் தொலைத்தால் அதனால் ஏற்படும் தாக்கம் என்னென்ன என்பதே இந்த பதிவு. ஒரு நாள் தூங்கவில்லை என்றால் மறுநாள் ஒரு மகிழ்ச்சியாகவும் முழு சக்தியுடனும் இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இரண்டு நாள் நீங்கள் தூங்கவில்லை என்றால் எண்ணமும் செயலும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும். அதிக ஞாபக மறதி இருக்கும். சுறுசுறுப்பாக செய்த வேலைகளை சோர்வாக செய்வீர்கள். உங்கள் செயலும் உடலும் பார்ப்பதற்கு போதை ஏறிய மனிதனின் செயல் போல் இருக்கும். உங்கள் உடல் உறுப்புகளின் செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் குறைய ஆரம்பிக்கும். மேலும் உங்கள் முகத்தில் முகச் சுருக்கம் வெளிப்படையாக தெரியும். கண் சிவந்திருக்கும், கண்ணம் வெடித்திருக்கும். மூன்று நாள் தூங்கவில்லை என்றால் மன பிரம்மைகள் அதிகமாகும். கனவில் கண்ட காட்சிகள் நேரில் நடப்பது போல் உணர்வீர்கள். நான்காவது நாள் துவக்கத்தில் இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் சேர்த்து வைத்த சத்துக்கள் அனைத்தும் இழக்க ஆரம்பிக்கும். உடம்பின் வலு வலுவிழக்க துவங்கும். இரண்டு வாரங்களுக்கு பிறகும் தூங்கவில்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைந்துவிடும். சிறிய காய்ச்சல் வந்தால் கூட உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அளவு உங்கள் உடல்நிலை மாறிவிடும். மூன்று வாரங்களுக்கு பிறகும் நீங்கள் தூங்காமல் இருந்தால் மாரடைப்பு வந்து இறந்து விடுவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் உங்களுடைய பழைய செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. உடம்பை சரி செய்யும் இயந்திரத்திற்கான நேரமே நம் தூக்கம். இனி தினமும் எழுவதற்கு அலாரம் வைப்பது போல் தூங்குவதற்கும் அலாரம் வையுங்கள். தூக்கத்தை தூரமாய் வைக்காமல் தொடுதிரை போனை தூரத்தில் வைத்து தூக்கத்தை தொடுந்தூரத்தில் வையுங்கள். வள்ளுவன் சொன்னான் அன்று, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று. உறங்குவது போன்றது சாவு, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு. தூக்கம் இன்றில் ஊக்கம் இல்லை. துக்கம் மறக்கும் துக்கம் வரமே.